திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். தேசத்தில் ஆங்காங்கே சில மாநிலங்களில் நரபலி நிமித்தமாக நடைபெறுகின்ற கொலைகள், வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. மூட நம்பிக்கைகள் நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் நன்றாக படித்து நல்லதொரு முன்னேற்றம் அடைந்த சூழ்நிலையில் இருக்கிற மாநிலங்களில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள், சம்பவங்கள் நடப்பது வேதனையான காரியமாக இருக்கிறது. கேரளா மாநிலத்தில் உள்ள இடுக்கி பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அங்குள்ள பகுதியில் குறிப்பிட்ட 2 நபர்கள் சந்தேகத்தின் பேரிலே மொபைல் கடை ஒன்றில் திருடியது நிமித்தமாக அவர்களை கைது செய்து விசாரித்த பொழுது அவர்கள் முன்னுக்கு பின்னாக முரணான காரியங்களை சொன்னது நிமித்தமாக சந்தேகத்தோடு கூட விஷ்ணு, நிதிஷ் என்பவரை கைது செய்து, மட்டுமல்ல விஷ்ணு என்பவருடைய வீடு காக்காடு பகுதியிலே அவர் வீட்டிலே சோதனை நடத்தின பொழுது சந்தேகத்துக்கு ஆன விதத்திலே அவருடைய தாயாரும் அவளுடைய மகளும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பொழுது விஷ்ணு என்பவருடைய தந்தை கொலை செய்யப்பட்டதும், அதே போல அவருடைய மகளின் 4 வயதை நிரம்பிய குழந்தையானது நரபலி கொடுக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட விஷ்ணு என்பவர் தன்னுடைய தங்கையின் 4 நாளே ஆன குழந்தையை தனக்கு வீட்டிலே நல்ல ஒரு செல்வம் கிடைக்கும் என்றும் தங்கம் கொழிக்கும் என்றும் ஒரு நம்பிக்கையோடு கூட மந்திரவாதி மாந்திரிகத்தின் பேரிலே கொடுத்த அறிக்கை நிமித்தமாக அதை நம்பி இந்த காரியத்திற்கு உடன்பட்டு தன்னுடைய தங்கையின் 4 நாளே ஆன குழந்தையை நரபலி கொடுத்து புதைத்திருக்கிறார். இது கண்டறியப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதே போல மற்றொரு இடத்திலேயும் கூட மது வாங்கி தருவதாக தன்னுடைய அறிமுகமே இல்லாத ஒரு நபரை அழைத்து சென்று 45 வயதை நிரம்பிய அவரை நரபலி கொடுத்திருக்கிறார் இன்னொரு நபர். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நரபலி சம்பவங்கள் தடுக்கப்பட மாந்திரிகள் மாந்திரவாதிகள் இன்றைக்கு மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு பணமே பிரதானம் என்கிற நோக்கத்தில் அவர்களை பணத்திற்கு அடிமைப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுத்தி இறுதியில் நரபலிக்கு உட்படுகிற அப்பாவி மக்கள், அப்பாவி குழந்தைகள் ஏராளம். இது தடுக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற நரபலி சம்பவங்கள், அதுவும் ஆண்டவரே மூட நம்பிக்கையின் நிமித்தமாக மந்திரவாதிகளுடைய தவறான கூற்றுகள், இன்னும் மறைமுகமான திட்டங்களிலே பொருளாதாரத்திற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் நன்றாக பணம் கொழிக்கும் என்றும் சொல்லி ஆண்டவரே படித்த எத்தனையோ இளைஞர்கள் கூட இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைக்கு உள்ளாகி ஆண்டவரே சின்னஞ்சிறு பச்சிளம் குழந்தைகளை ஆண்டவரே நரபலி கொடுப்பது, அதே போல பெரியவர்களையும் கூட நரபலி கொடுக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. இதிலே அப்பாவி மக்கள் குழந்தைகள் பலியாவதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம். ஜனங்களுடைய மனக்கண்களை பணத்திற்கு நேராக சிந்தையே சிதறடிக்க செய்து ஆண்டவரே அவர்களுக்குள்ளே பண ஆசையை உண்டு பண்ணி அதற்காக உயிர்களை பலி கொடுக்கிற அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள், மாந்திரீக கிரியைகள் நிமித்தமாக உண்டாக்கப்படுகிற தவறான நம்பிக்கைகள், இதற்கு வித்திடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி யாரேனும் தவறான எண்ணம் கொண்டு நரபலி செலுத்த இப்பொழுது ஆயத்தமாகி இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் அதினின்று விடுவிக்கப்பட ஆண்டவரே நீங்க அவர்களோடு கூட ஆண்டவரே நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட நரபலிக்கு நேராக ஜனங்கள் ஆண்டவரே குழந்தைகள் பெரியவர்களை ஒப்புக்கொடுக்க
இல்லாதபடிக்கு அவருடைய சிந்தைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சாத்தானுடைய கொலைவெறியின் ஆவிகள் கட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மந்திரவாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட, ஆண்டவரே ஜனங்களும் வஞ்சிக்கப்படாதிருக்க நாங்கள் கருத்தை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.